ஒருவேளை நம்ம காட்ல சிங்கத்துக்கிட்டயோ இல்ல புலிக்கிட்டயோ மாட்டிக்கிட்டோம் அப்படினா எப்படி தப்பிக்கணும்னு தெரியுமா? இப்போ நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினோட டிரைவர் தூங்கிட்டாங்க. அப்போ ட்ரெயின் என்ன ஆகும்? எலிஃபண்டிஸ்லண்ட் அப்படிங்கற ஒரு தீவு இருக்கு. அது உங்கல்ல எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே फ्रेंड्स, இந்த மாதிரியான அமேசிங் ஃபேக்ட்லாம் நம்ம குட்டி தமிழா சேனல்ல பதிவேற்றம் செஞ்சிட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படினா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருவேளை வந்துட்டு நீங்க ஒரு காட்டுக்குள்ள போறீங்க. அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு சிங்கத்துக்கிட்ட வந்துட்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஓகே, சிங்கம் வந்துட்டு நம்மள கடிச்சிருமா அப்படினு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து பயம்தான் ஏற்படும். அதுவே புலிக்கிட்ட மாட்டணும் அப்படினாலும் நம்மள கிட்ட பயம்தான் ஏற்படும். பட் நம்ம பயந்தோம் அப்படினா தான் சிங்கத்துக்கா இருக்கட்டும் இல்ல புலிக்கா இருக்கட்டும் ஒரு பயங்கர அட்வான்டேஜ் அப்படினே சொல்றாங்க. சோ உங்களோட பயத்தை வெளிக்காட்டிக்காம கொஞ்சம் தைரியமா இருக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம சிங்கத்தையும் சரி புலியையும் சரி நேருக்கு நேர ஐஸ் டு ஐஸ் பார்க்கவேணா அப்படினு சொல்லிட்டு தெரிய வருது. தென் அது மட்டும் இல்லாம சிங்கத்தையோ புலியையோ பார்த்த உடனே திரும்பி பார்த்து ஓடிராதீங்க. ஓடுனீங்க அப்படினாலும் சிங்கமா இருக்கட்டும் புலியா இருக்கட்டும் அவருக்கு 125 ஸ்பீட்ல வந்துட்டு ஓடும். சோ கண்டிப்பா மாட்டிப்பீங்க. சோ ஓடுறத வந்துட்டு நிறுத்திடுங்க. நீங்க வந்துட்டு சிங்கம் வந்து உங்களை கடிக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்துட்டு ஏதாவது சவுண்டு இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கும். தென் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து பயந்துராதீங்க. தென் சிங்கத்தை விட அதிகமா வந்துட்டு நீங்க சவுண்டு கொடுங்க. சிங்கம் வந்துட்டு அமைதியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அது மட்டும் இல்லாம நீங்க சிங்கம் கொஞ்சம் அசால்ட்டா இருக்க டைம்ல அப்படியே வந்துட்டு பேக் சைடா நடந்து வந்து அதை விட்டு எஸ்கேப் ஆயிருங்க. தென் நீங்க வந்துட்டு திரும்பி ஓடுனீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கமா இருக்கட்டும் புலியா இருக்கட்டும் உங்களை துரத்தும். ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் டிரைவர் வந்துட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க தொடரி படத்துல வந்துட்டு ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி வந்துட்டு ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமா? கண்டிப்பா வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். தென் எப்படியோ வந்துட்டு ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு ரெண்டு டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு ஆக்சுவலா கவர்மெண்ட் கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு இந்த ட்ரெயினை வந்துட்டு மூவ் பண்றது, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றது ஸ்லோ பண்றது, தென் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஆன் அண்ட் பட்டன் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுவுமே போல அப்படின்னாலும் சில இடத்துல எல்லாம் வந்துட்டு ட்ரெயின் ஒரே மாதிரியான ஸ்பீட்ல போகணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். தென் இதுதான் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஏதாவது இல்லை அவங்களோட மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கொடுக்குற ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இது நம்மள பலருக்கு தெரியாது, பட் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த லேடியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லேடியோட நேம் என்ன அப்படின்னா எலைன் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காது குத்தணும் அப்படின்றதுக்காக சின்னதாக காதில் மட்டும்தான் ஒரு ஓட்டை போடுவோம். ஆனால் இவங்க ஃபேஸில் எவ்வளோ ஓட்டை போட்டு இவங்க வந்துட்டு இந்த ஃபேஸை வந்துட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். டோட்டலாக இவங்க உடம்புல எத்தனை ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா 462 இடத்துல வந்துட்டு ஓட்டை போட்டிருக்காங்களாம். முக்கியமாக 192 ஓட்டைகள் அவங்களோட ஃபேஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் ஓகே, இது பத்தாதுன்னு 2021 720 ஓட்டை தன்னோட பாடியில் போட்டு அவங்க வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தேவையா அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஓகே, சானிடைசரில் குளிச்சா என்ன ஆகும்? ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு எல்லாருமே இப்போ வரைக்குமே கூட எல்லாருக்கிட்டேயும் சானிடைசர் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா கோவிட்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் சானிடைசர் அப்படின்றது வந்துட்டு கையில் போடுறத ஒரு பழக்கமாகவே வச்சிருக்காங்க. தென் அந்த சானிடைசர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்னு சொல்ல முடியாது, 75% வந்துட்டு ஆல்கஹாலால் தான் வந்துட்டு அதை உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சானிடைசரில் வந்துட்டு குளிச்சா என்ன ஆகும்? நிறைய பேர் சானிடைசர் போடுறவங்க வந்துட்டு நினச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா இதையே சும்மா கையில் போட்டுக்கிட்டு இதே குளிச்சிடலாம் என்ன நம்மளுக்கு கொரோனாவே வந்துடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆக்சுவலாக சானிடைசரில் குளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற 75% ஆல்கஹாலும் நம்ம தோல் வழியாக உள்ளே போகும். ஸோ அதனால தோல் வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ள ஆல்கஹாலே உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதனால வந்துட்டு நம்மளுக்கு தலை சுத்தல் மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் இதனாலேயே வந்துட்டு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இந்த குட்டி ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு சண்டையில் வந்துட்டு அவங்க ஒரு வாரம் வந்துட்டு பேசாமல் இருக்காங்க. அதனால வந்துட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து இந்த மாதிரி வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு விஷயம். தென் அதனால வந்துட்டு அவங்களுக்கு 4 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு 3 மணிக்கே எழுப்பி ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அலாரம் வைக்க தெரியாத மனுஷன் போல இருக்கு. அதனால அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி தான் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி என்னை வந்துட்டு 3 மணிக்கு எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேப்பரில் எழுதி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு காமிச்சு வச்சுட்டாங்க. தென் அவங்க மறுபடியும் மறுநாள் காலையில் வந்துட்டு எந்திரிச்சிருக்காங்க. ஆனால் எந்திரிச்ச டைம் என்ன அப்படின்னா 9 மணி. அப்படி வந்துட்டு 9 மணிக்கு எந்திரிச்சு அவரு உடனே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிருக்காரு. பிகாஸ் வந்துட்டு அவருக்கு பெரிய ப்ராஜெக்ட் போல இருக்கு. ஸோ அது
போயிடுச்சு அப்படின்னு உடனே வந்துட்டு அவர் 9 மணி பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி டென்ஷன் ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டென்ஷன் ஆயிருக்கும் போது அவர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பேப்பர் இருந்திருக்கு. என்னடா பேப்பர்னு பார்க்கும்போது 3 மணி ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அதே பேப்பர்ல எழுதி அவங்க பக்கத்தில் வச்சிருக்காங்க. பாவோ இப்போதான் அவரோட தப்பா அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, எலிஃபேண்ட் இஸ்லாண்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்க யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் எலிஃபேண்ட் இஸ்லாண்ட். இது வந்துட்டு நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி எலிஃபேண்ட் மாதிரியே தெரியும் இந்த பாறைகள்லாம். ஆனா வந்துட்டு இதோட டாப் வியூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு யானை படுத்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் வந்துட்டு தெரியும். ஆக்சுவலா இதனாலேயே வந்துட்டு இந்த லேண்டுக்கு எலிஃபேண்ட் இஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. தென் இதை பாக்குறதுக்கும் நிறைய வந்துட்டு சுற்றுலாவாசிகள் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான இஸ்லாண்ட் எல்லாம் போக பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.